வணக்கம் நண்பர்களே. வரலாற்றில் இன்று 1898 மருத்துவர் வில்லியம் கேப்ரியல் ரொகூட் இலங்கை சட்டவாக்கு பேரவைக்கு தமிழ் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டார். 1900 தங்க தகுதர சட்டம் அங்கீகரிக்கப்பட்டு அமெரிக்க டாலர் நாணயம் தங்கத்தின் தரத்தில் வைக்கப்பட்டது. 1903 பனாமா கால்வாயை அமைக்கும் பொறுப்பை ஐக்கிய அமெரிக்காவுக்கு வழங்கும் உடன்படிக்கையை அமெரிக்க மேலவை ஏற்றுக்கொண்டது. ஆனாலும் இவ்வுடன்படிக்கையை கொலம்பிய மேலவை பின்னர் நிராகரித்தது. 1926 கோஸ்டாரிக்காவில் தொடர்ந்து ஒன்று பாலம் ஒன்றில் இருந்து விழுந்ததில் 248 பேர் உயிரிழந்தனர், 93 பேர் காயமடைந்தனர். 1931 இந்தியாவின் முதலாவது பேசும் படம் ஆலம் ஆரா வெளியிடப்பட்டது. 1939 சிலோவாக்கியா செருமனியின் அழுத்தத்தில் விடுதலையை அறிவித்தது. 1942 அமெரிக்காவில் முதல் தடவையாக சிகிச்சை ஒன்றில் பெனிசிலின் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டது. 1943 இரண்டாம் உலகப்போர் கிராக்கோ வதை முகாம் மூடப்பட்டது. 1951 கொரிய போர் இரண்டாவது முறையாக ஐநா படைகள் சியோல் நகரை கைப்பற்றியது. 1961 இரண்டு முறிந்த அம்பு என்ற அணு ஆயுதங்களை கொண்டு சென்ற அமெரிக்கா வான்படையின் வானூர்தி கலிபோர்னியாவில் யூபா நகரில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. 1978 இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெற்கு லெபனானை ஆக்கிரமித்து கைப்பற்றின. 1979 சீனாவில் பெய்ஜிங் நகரில் விமானம் ஒன்று தொழிற்சாலை ஒன்றின் மீது வீழ்ந்ததில் 44 பேர் உயிரிழந்தனர், 200 பேர் காயமடைந்தனர். இதே போன்ற வீடியோக்களை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.